கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக சட்டத்துறை நடத்தும் மாபெரும் மாநில அளவிலான பேச்சு போட்டி. நாள் 30/9/2023 முதல் 6/12/2023 வரை நடைபெறுகிறது. மேலும் விரிவான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் தெரிந்து கொள்ளலாம். இதுல இஸ்ரேலுக்கு என்ன மிகப்பெரிய கோபம்னா, ஆட்கள் இறந்தது தாண்டி அவர்களை மிகப்பெரிய அவமான குழிக்குள் தள்ளிவிட்டாங்க. 5000 ராக்கெட் அவனா வீட்டில் பாத்ரூமில் வச்சா யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக ஏவி விட்டுருப்பான், இல்லை வீட்டு காற்று வரவு திறந்து ஜன்னல் வழியாக மொட்டை மாடியிலேருந்து ஏவி விட்டுருப்பாங்க. ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு தான் அதை ஏவ முடியும். ஏன்னா அதை எங்கிருந்து ஏவினார்கள்ன்றதை கூட இவங்களால் டிடெக்ட் பண்ண முடியலன்ற ஒரு கேவலமான ஒரு நிலையில் காசான்னு தெரியுது. காசால் எங்கே கிளைடர் இருக்குல்ல, கிளைடர்லாம் எங் இப்போ நம்ம ஊரில் எங்கேயாவது கிளைடர் கேட்டு பறந்துச்சுன்னு வைங்க, 2 கிலோமீட்டர் தூரத்து தெரியும் ஏதாவது பறந்து வருதுன்னு, அதில் போய் உள்ளே இறங்கி உள்ளே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு மட்ட ரகமான பாதுகாப்பு இஸ்ரேலில் இருக்குது, இஸ்ரேல் எவ்வளோ பெரிய நிர்வாகம்ன்றது அதுதான் இஸ்ரேலால் தாங்கிக்க முடியும். நீங்கள் இங்கே உள்ள மாதிரி, பாகிஸ்தானில் உள்ள மாதிரி, ஆப்கானிஸ்தானில் உள்ள மாதிரியே இதை பார்க்க முடியாது. இது அவர்கள் பாலஸ்தீனியர்கள் மண்ணின் மைந்தர்கள். இஸ்ரேலியர் யார், யூதர் யார்னா அவனும் மண்ணின் மைந்தன் தான். ஆனால் என்னன்னா அவன் ஏமாற்றி ஆட்டையை போட்டான் அப்படின்றது எங்கள் இடத்த கொடு அப்படின்றது இந்த சண்டை தான் போயிட்டு இருக்கேன் தவிர, இதை வந்து நீங்கள் ஹமாஸை வந்து தீவிரவாத இயக்கமாக வெஸ்டர்ன் மீடியாஸே பார்க்க, பாலஸ்தீனியர்கள் இருக்கிற இடத்த யூதர்களை கொண்டு வந்து குடியேற்றும் வேலையை பண்ணுறது, இந்த மாதிரி நாசகார டுபாகூர் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரேல். ஒரு 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 முடிவுக்கு இப்போதைக்கு வந்தது இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு விட மாட்டாங்க. 84 ஹமாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து இதில் தாக்குதல், அதில் இஸ்ரேலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் காயம்ன்றது வரலாறு காணாத ஒரு விஷயம். இஸ்ரேலில் வந்து ஒருத்தன் செத்து யூதர் ஒருத்தன் செத்தாலே இவங்க ஒரு 50 பேரை கொண்டு விடுவாங்க. காசா பகுதியில் ஏகப்பட்ட இஸ்ரேலியர்களை குடியேற்றிருக்கு, அங்கே உளவு பிரிவு ஸ்ட்ராங்காக இருக்குது. எகிப்துலேயும் வந்து மொசாத் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஜோர்டான் இது அங்கேயும் உளவு பிரிவு இருக்குது. அங்கே என்னென்ன இருந்தாலும் தெரிஞ்சிடும், இவர்கள் காசாலேருந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலையும் தெரிஞ்சிடும். அந்த பார்டரை அவங்க கண்காணிச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் கண்காணிக்கும் போது ஒன்று இவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை இவங்க கோமாளிகளான்றது தெரியும். வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், சர்வதேச அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் உலகம் முழுக்கவே இன்றைக்கு பேசு பொருள் அப்படின்னா, இன்றைக்கு இல்லை கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த குழு இஸ்ரேலை மிகப்பெரிய அளவுக்கு தாக்கியிருக்கிறாங்க. பதில் தாக்குதல் போயிட்டுருக்கிறது, எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடிப்படையில் இந்த டெவலப்மெண்ட், அதுலேயும் குறிப்பாக ஹமாஸ் இந்த அளவுக்கு தாக்கியதை கூட எதிர்பாராத ஒரு விஷயம், இஸ்ரேலில் மட்டுமல்ல உலக நாடுகளையே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அதனோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடுத்து எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்பாராத தாக்குதல் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சண்டை நீண்ட நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம ஏற்கனவே இப்போ பிரிச்சிருக்கோம். 2000 வருஷ சண்டை இது, இன்றைக்கி நேற்று சண்டை இல்லை. இது மத ரீதியான சண்டை, இன ரீதியான சண்டை, அதே மாதிரி இடத்தை யார் கைப்பற்றுவது அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த மண்ணின் மைந்தர்கள் தான், யூதர்களும் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பாலஸ்தீனியர்களும் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அதே நேரத்தில் பாலஸ்தீன, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி மாறி இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து 1800 எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாலஸ்டைன், பாலஸ்தீனம் தான் அது. அதில் வந்து யூதர்களும் வாழ்கிறாங்க. அப்புறம் யூதர்கள் அங்கே வீக்காக இருக்கிறப்ப, அதுக்கப்புறம் திருப்பி 2nd உலக போருக்கு அப்புறம் அமெரிக்காவோட சப்போர்ட்டை, பிரிட்டனோட சப்போர்ட்டோட வந்து அந்த நாட்டை யூதர்கள் முழுவதுமாக கைப்பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சத்தை இது பண்ணுறாங்க. ஸோ அது ஏற்கனவே ஒரு பக்கம் ஜோர்டான் பக்கத்தில் இருந்தால் வெஸ்ட் பேங்க், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இப்போ கீழே வந்து நீங்கள் காசா வந்து இது கையில், ஈஜிப்ட் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பகுதியும் அங்கே மேலே வந்து ஒட்டுது. நடுவில் வந்து ஃபுல்லாகவே இஸ்ரேல் இருக்குது. அதனால் பார்டர் தான், பார்டர்னால என்னன்னா இந்த சண்டைகளும் அவர்கள் உள்ளே ஏறி அடிக்கிறதும். அவர்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இஸ்லாமியர்கள் அதாவது குறிப்பாக இந்த பாலஸ்தீனியர்கள் இருக்கிற இடத்த யூதர்களை கொண்டு வந்து குடியேற்றும் வேலையை பண்ணுறது, இந்த மாதிரி நாசகார டுபாகூர் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரேல். ஒரு 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 முடிவுக்கு இப்போதைக்கு வந்தது இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு விட மாட்டாங்க. இப்போ காசா இருக்குது, இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் இருக்குது, இதில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ நடுவில் உள்ள பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், அதோடு விட்டுருந்தா கூட அது அப்படியே கொஞ்ச நாள் போகும், பேச்சுவார்த்தை அரசியல்னு அப்படியே போயிட்டுருக்கும், ஒரு காலகட்டத்தில் மாறலாம். ஆனால் என்னென்னா, இதுக்குள்ளே இருக்கிறதே சின்ன இடம். ஏன்னா அதுக்குள்ளேயும் போய் திருப்பி யூதர்களை கொண்டு போய் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல குடியேற்றுறது, குடியேற்றி அங்கே உளவு வேலை பார்க்குறது அப்படிங்கும் போது அவங்க வந்து இவங்களை போட்டு அடிக்க, இப்படி திருப்பி இந்த சண்டைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போன நூற்றாண்டும் சரி, இந்த நூற்றாண்டும் சரி, இப்போ கூட 2000 அப்புறமே ஒரு 4 சண்டை நடந்திருக்கு. ஆனால் இதில் இந்த சண்டை என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை வந்து
ஹமாஸ் வந்து ஆரம்பித்தது 80களில் 84 84 ஹமாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து இதில் தாக்குதல் அதில் இஸ்ரேலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 காயம்ன்றது வரலாறு காணாத ஒரு விஷயம். இஸ்ரேலில் வந்து ஒருத்தன் செத்து யூத ஒரு ஒருத்தன் செத்தாலே இவங்க ஒரு 50 கொண்டு விடுவாங்க, வந்து பல கட்டங்களை அழிச்சு விட்ருவாங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 5000 காயம், 2000 படுகாயம், 900 இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரில, ஏன்னா பூராமே ராக்கெட் தாக்குதலில் தீ பிடிச்சிருக்கும். இப்போ அது வந்து சும்மா காயம்னா கீழே விழுந்து சிராய்ப்பு காயம் கிடையாது, ராக்கெட் அடித்ததில் எப்படி பிழைப்பான், சில பேர் இதோட இன்ஜுரி அதோட ஃபயர் இன்ஜுரியோடு இருப்பான், அது வந்து உடனேலாம் சரியாகாது, சில பேர் 4 இறந்து போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 மேலே அங்கே உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது கொதிச்சு எழுது, ரைட்டா? இது ஒரு பக்கம், இது சண்டைன்றதை தாண்டி காலங்காலமாக இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு வருது அப்படின்னா, எங்களுடைய மொசாத் தான் உலகத்திலே நம்பர் 1, சிஏஏ கூட கிடையாது, மொசாத் தான் வேர்ல்டு நம்பர் 1 உளவு அமைப்பு, மொசாத் எதை வேணாலும் செய்யும் அப்படின்னு பழைய வடையை சுட்டுக்கிட்டே ரொம்ப நாள் இருந்தாங்க. அது வந்து ஒரு ஊசி போன வடைன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதில் இஸ்ரேலுக்கு என்ன மிகப்பெரிய கோபம்னா, ஆட்கள் இறந்தது தாண்டி அவர்களை மிகப்பெரிய அவமான குழிக்குள் தள்ளிவிட்டாங்க. எம்னா இஸ்ரேல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லுங்க, இஸ்ரேலெல்லாம் தொட்டா அவ்வளோதான், இஸ்ரேலு இறங்குனான்னா அதுவும் மொசாத்தெலாம் இறங்குனா முடிச்சு கட்டிடுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் 20 ஆனாலும் தேடி அழிச்சிருவான். அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்து ஓட்டிட்டாங்க காலத்தை. ஆனால் இருந்தது மொசாத் ஒரு காலத்தில், 70s 80s வரைக்கும் அப்படி இருந்த, 90s வரைக்கும் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கப்புறம் அதோட தலைமை மாறிடுச்சு, ஆட்சிகள் மாறிடுச்சு. இன்னும் வந்து ரஷ்யாவில் வந்து ரஷ்யா தூதரகத்துக்கு ஃபோனை போட்டு கம்யூனிஸ்ட்காரவங்க பேசுகிறது, அவர்களே சொல்லுவாங்க, ஐயோ அது கம்யூனிஸ்ட் நாடு கிடையாதுயா, கம்யூனிசம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 30 கழிச்சு திருப்பியும் ஃபோனை போட்டு என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் விவரம் தெரியாமல் இருக்கான். ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடு நினச்சிட்டு இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்களே, அதே மாதிரி மொசாத்தை வந்து வேர்ல்டு நம்பர் 1 நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் இருக்காங்க. அதை பற்றி பில்டப் கதைகள் யூடியூப் வாட்ஸ்அப்லலாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, புஸ்தகத்துலலாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் மொசாது வந்து ஒரு சாணி அப்படின்றது இன்னைக்கு நிறுவனம் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மொசாத்தை வந்து மொசாத் சரி இஸ்ரேலில் இராணுவமும் சரி காசா பகுதியில் ஏகப்பட்ட இஸ்ரேலியர்களை குடியேற்றிருக்கு, அங்கே உளவு பிரிவு ஸ்ட்ராங்காக இருக்குது. எகிப்துலேயும் வந்து மொசாத் ஸ்ட்ராங்காக இருக்குது, எது எகிப்து வந்து முஸ்லீம் நாடு, ஜோர்டான் நாடு, இது அங்கேயும் உளவு பிரிவு இருக்குது. அங்கே என்னென்ன இருந்தாலும் தெரிஞ்சிடும், இவர்கள் காசாலேருந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலும் தெரிஞ்சிடும், அந்த பார்டரை அவங்க கண்காணிச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் கண்காணிக்கும் போது ஒன்று இவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை இவங்க கோமாளிகளான்றது தெரியல. ஏன்னா 5000 ராக்கெட்டு ஏவுகணைனா பெரிய பெரிய ஏவுகணையெல்லாம் கிடையாது, 5000 ராக்கெட்டு ஆனால் வலுவான ராக்கெட், அடித்த ஒரு பில்டிங்கை காலி பண்ணும், ஒரு ஃப்ளோரை காலி பண்ணும். 5000 ராக்கெட்டு அது வேணால் வீட்டில் பாத்ரூமில் வச்சா யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக ஏவி விட்டுருப்பான், இல்லை வீட்டு காற்று வரது திறந்து ஜன்னல் வழியாக மொட்டை மாடியிலேருந்து ஏவி விட்டுருப்பாங்க. ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு தான் அதை ஏவ முடியும், ஏன்னா அதை எங்கிருந்து ஏவினார்கள்ன்றதை கூட இவங்களால் டிடெக்ட் பண்ண முடியலன்ற ஒரு கேவலமான ஒரு நிலையில் இருக்குது. காசான்னு தெரியுது, காசால் எங்கே அப்படின்றப்ப இது மாதிரி துபாய் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான், துபாயில் எங்கேயா, துபாய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலனா இவங்க கண்டுபிடிக்க முடியல. இது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். ரெண்டாவது அவமானம் வந்து காசாலேருந்து 5000 இதை ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு ஒரே நேரத்தில் ஏவுறதை கூட இவங்களால் பார்க்க முடியலன்னா ஏவுகணையை ஒரே நேரத்தில் ஏவன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அயன் டோம் வந்து பவர்ஃபுல்லானது, கண்டுபிடித்த ஆயுதங்கள்லேயே அயன் டோம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம், அது ரஃபேலோட சேர்ந்து கண்டுபிடிச்சது, பிரான்ஸும் இஸ்ரேலும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்த அயன் டோம். இந்த அயன் டோம் வச்சு 10 மஞ்சள் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கடந்த 2009 நடந்ததும் சரி, இப்போ 2019 நடந்த சண்டையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அயன் டோம் பெரிய அளவில் அவங்க கை கொடுத்துச்சு. ஏன்னா இவர்களில் 4-5 ராக்கெட்டை விடுவாங்க, டப்புன்னு அயன் டோம் என்ன பண்ணுன்னா அந்த ராக்கெட் வருது அப்படின்னா இது சர்ச் பண்ணி பிடிச்சிரும், அதை எந்த லொக்கேஷனில் வருதுன்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இதோட லிங்க் ஆகியிருக்க இவர்கள் வச்சுருக்க ராக்கெட்டுக்கு அடுத்த செகண்ட் போகும், போனோன்னே இந்த ராக்கெட் நேராக போய் அந்த ராக்கெட் அடிச்சிடும், இது மேலே ஏறி டவுனில் வர்றதுக்குள்ளே இது சர்ச் பண்ணி இது போய் அட்டாக் பண்ணிடும். அப்போ இது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரியான பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படி இப்படி. அப்புறம் இவங்க ஹமாஸ் என்னென்னமோ அடித்து பார்த்தா எல்லாமே வானத்திலே வெடிச்சு சரி காற்றுக்குள்ளே கரைஞ்சிருது, என்னடா எப்படின்னு பார்த்து தான் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது. பிளானை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு 50-100 வச்சுருப்பாங்களா, 100 அயன் டோம் வச்சுருப்பாங்களா,
ஒரு 1000 ராக்கெட் அனுப்பினோம்னா அந்த 100 எந்த 100 அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே அந்த 900 போய் உள்ளே இறங்கிவிடல. இப்படி ஒரு பிளானை போட்டு என்ன பண்ணுறாங்க, 900 நான் அவங்க சொல்லிப்பேன், ஐய 900 தான் 5000 தடிப்போம்யா, அப்போ தான் என் டோட்டலாக காலி பண்ணான்ற மாதிரி 5000 வச்சு அடிச்சுருக்காங்க. சட்டிச்சா சரு 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 சருன்னு போனால் இவங்க ஐயன்டோமா 50 வேலை செய்கிறதுக்குள்ளேயே 4950 உள்ளே போய் விழுந்துருச்சு. போய் பில்டிங்கில் அங்கே காரில் ஆர்மிக்காரன் ரோட்டில் வண்டியில் நின்றுட்டு இருக்கான், அதில் கொண்டு ஒன்று போட்டாங்க ட்ரோனை வச்சு. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் மொசாத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொசாத்துக்கும் சரி இஸ்ரேலுக்கும் கிளைடர் இருக்குல்ல, கிளைடர்லாம் எங் இப்போ நம்ம ஊரில் எங்கேயாவது கிளைடர் கேட்டு பறந்துச்சுன்னு வைங்க, இப்போ 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு தெரியும், 5 கிலோமீட்டர் விடுங்க ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும் எதாவது பறந்து வருதுன்னு. அதில் போய் உள்ளே இறங்கி உள்ளே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு மட்ட ரகமான பாதுகாப்பு இஸ்ரேலில் இருக்குது, இஸ்ரேல் எவ்வளோ பெரிய துபாக்குன்றது, அதுதான் இஸ்ரேலால் தாங்கிக்க முடியல. வீக்னஸ் வெளியே போயிடுச்சு, வீக்னஸ், நம்ம உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சு, இனி நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். இப்போ ஜி கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, இந்த அயன் டோம் பற்றிலாம் பேசியிருக்காங்க நிறையா கண்ட்ரியில், நம்மளும் இதை வாங்கலாமா வைக்கல, இப்போ எவனும் வாங்க மாட்டான், ஐயோ இதை வாங்கி நான் நல்ல இப்போ இது பண்ணி விட்டாங்க. அதை வந்து அயன் டோமை வந்து என்ன, இந்த இப்போ புதுசாக தான் வண்டி வரும், வண்டி வந்தால் சும்மா வாங்கினவன் சும்மா இருக்க மாட்டான், மைலேஜ் கம்மியாக சூப்பராக இருக்கும், புக்கிங்கில் போயிட்டு இருக்கோம், வெளியில் வந்தோன்னே வேணும்னு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, வண்டி நல்லா தான் இருக்குது, மைலேஜ் 20 தாங்க தருது வேஸ்ட்டு, ரெண்டாவது குழிக்குள்ளெல்லாம் விட்டோம்னா டம் டம்னு சவுண்டு கேட்குதுங்க அப்படின்னு போட்டு விட்டு அந்த கம்பெனி ஒழிச்சு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இஸ்ரேலோட அந்த அயன் டோமை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. ஒரே ஒரு ராக்கெட் 5000 ராக்கெட் விட்டு இவனுக்கு நஷ்டம் வேறு விஷயம், ஆனால் முடிஞ்சு போச்சு கதை, இஸ்ரேலோட கதை முடிஞ்சு போச்சு. அப்போ வியாபாரமும் படுத்துரும், இதனால் 1000 கோடி இஸ்ரேலுக்கு நஷ்டமாகும், 1000 கோடி நஷ்டம். இது சும்மா நம்ம தாக்குதல் ஏதோ 600 பேர் செத்துட்டான், 900 பேர் செத்துட்டான் அப்படின்னு மட்டும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் பார்க்கக்கூடாது. இவன் வியாபாரம் செய்வதற்காக ஃப்ரான்ஸோட ரஃபேலோட சேர்ந்து இந்த அயன் டோமை வந்து உலகம் பூரா ஒழுக்கக்கூடிய பல்வேறு, கடைசியில் இந்த உக்ரைன்காரன் இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க, அயன் டோம் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு. அதுதான் பெரிய ரஷ்யாங்களை அட்டாக் பண்ணும்போது அயன் டோம் எங்களுக்கும் கொடுங்க, ஓசியில் கொடுங்க, இல்லை வாடகை கொடுங்க அப்படின்னு. நான் அது வாடகை விட முடியாது, அடிச்சு நொறுக்கிட்டேன், வாடகையோட சேர்த்து மொத்த காசையும் கொடுக்கணும். அதனால் இந்த ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப நாளாக இது அயன் டோம்காகவே சுற்றிட்டு இருந்தாப்பில், இப்போ நல்லா நினச்சிருப்பாப்பில், நல்ல வேலை நம்ம வாங்கலை, வாங்கி வீணாக போயிருக்கோம், போட்டு அடித்து நம்மளை சாவடி அடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன அதுனா பிஸ்னஸ் அவுட்டா, இப்போ நம்ம ஜி ஆர்டர் கொடுக்க மாட்டாரா, ஜி வந்து அயன் டோம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். இப்படி பல நாடுகள் பேக் அடிச்சாங்க, அட்வான்ஸோடு விட்டுருவாங்க, சரி சரி அட்வான்ஸ் நீங்களே வச்சுங்க, இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாகிஸ்தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, சைனாலாம் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க, இந்த பாப்பா இன்னொரு 6 மாதம் கழிச்சு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு வாபஸ் வாங்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ், பல கண்ட்ரிஸ் வந்து ஏமாந்து போய் இவங்கிட்ட வாங்கலான்ட்டு இருந்தாங்க. அப்போ பிஸ்னஸும் போச்சு, அடி இந்த மாதிரி மரண அடியும் போச்சு, மானமும் போச்சு. அதாவது நடு ரோட்டில் வச்சு பெரிய கோடீஸ்வரங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு அடி பிஎம்டபிள்யூலேருந்து இறங்குறாருங்க, டக்குன்னு ஒரு லூஸ் பாய் வந்து வேட்டியை உரி விட்டானுங்க, என்ன ஆகும், கார் கண்ணாடியை உடச்சிட்டா கூட வேறு கண்ணாடி மாற்றிக்குவாங்க, காரை அடித்து நொறுக்கிட்டாங்கன்னா கூட வேறு இன்னும் 10 கார் அவர் வாங்குவார், வேட்டியை நடுரோட்டில் உரிய விட்டாங்க அப்படி. அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வேட்டியை உரிய விட்டாங்க, யார், ஹமாஸ் விட்டுட்டு நாங்கள் அடிச்சிட்டோம், எங்களோட எல்லாம் ஆட்டையெல்லாம் முடிஞ்சிச்சு, பேச்சுவார்த்தைக்கு வரீங்களான்னு இருக்காங்க. இது எப்படி 5000 ராக்கெட்டை போட்டவனை அடித்து சாவடி அடித்து விட்டு பேச்சுவார்த்தைக்கு வேறு ஹமாஸ் கூப்பிட்ருக்கு, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வரும், வந்தே ஆகும், ஏன்னா ரஷ்யா அழுத்தம் கொடுக்கும், சைனா லைட்டாக அப்படியே பேசுங்க அவன் தான் கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பழைய ஒப்பந்தங்கள் படி நீங்கள் வரீங்களான்னு திருப்பி முதல்லேருந்தே வருவாங்க. ஃபஸ்ட்லேருந்து 1948 இப்படியே வந்து திருப்பி ஒரு 10 நாளில் வடையை சுட்டு நிறுத்திடுவாங்க. திருப்பி 6 மாதம் அம்மாஸ் எங்கேயாவது காசு வீச வட்டிக்கு வாங்கி எதையாவது ஒன்று ரெடி பண்ணி பக்கத்து இதில் கலெக்ஷனை போட்டு வேறு எதாவது பிளான் பண்ணுவாங்க. அடுத்து இஸ்ரேல் எப்படி அடிக்கலாம், டெல்ல வீவு அடிக்கணும். இப்போ நே அந்த 5000 தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு, அப்போ அயன் டோம் வேலை செய்யாது நீ அப்படின்ட்டு டெல்ல வீவில் 2 குண்டை போட்டாங்க. நேற்று நைட்டு டெல்ல வீவில் 2 குண்டு போட்டாங்க, இதில் ஜெருசலத்தில் ஒரு குண்டை போட்டு விட்டாங்க, ஒரு ராக்கெட் ஏவி விட்டாங்க. இது வந்து பெருத்த அவமானமாயிடுச்சு. ஸோ இஸ்ரேலில் வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, இந்த அவமானத்துலேருந்து எப்படி வெளியே வரப்போகுது அப்படின்றது தான். இந்த தாக்குதல் கொள்வது வைக்கிறது, அவனை திருப்பி போட்டு அடிக்கிறது, நீங்கள் காசான்ற இதே இல்லாமல் ஆக்கிடணும்னு அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே லைட்டாக அடித்து ஒரு ஏகப்பட்ட பில்டிங்கை காலி பண்ணி விட்டாங்க 2019. அதுக்கு தான் இவங்க இப்போ பழி வாங்கியிருக்காங்க. இப்போ திருப்பி போட்டு அடிக்கிறதுக்கு 2 வருஷம் கழிச்சு பழி வாங்குவாங்க திருப்பி, அது நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இப்போதைக்கு நிலவிட்டு இருக்கு.
நெதன்யாகு பேச்சுவார்த்தைக்கு பின்னால் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறீங்கல்ல, இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்கிய குழுவோடு ஒரு நாடே பேச்சுவார்த்தைக்கு போவதுங்கிறது இவங்களுடைய இவ்வளோ நாள் இவங்க கத்தி காத்த இமேஜுங்கிறத தாண்டி அது சரியாக இருக்குமா? இன்னொரு நாட்டோட பேச்சுவார்த்தை ஏங்க, ஹமாஸ்ன்றது தீவிரவாத இயக்கமோ குழுவோ கிடையாதுங்க, அவன் ஆளும் கட்சியாக இருந்தவர்கள். இப்போ நம்ம பிஜேபி காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி காங்கிரஸ் முன்னால் ஆளுங்கட்சி தானே, அதை ஒரு குழுன்னு சொல்லுவீங்களா? ராகுல் காந்தி கொண்ட ஒரு தனி குழு வந்து பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நீங்கள் நம்ம நாடு கதை வேறு, அவங்க கதை வேறு. அவர்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் ஹமாஸை வந்து அந்த நாட்டு அரசு கட்டுப்படுத்த முடியாது. இன்னொன்று வந்து ஹமாஸ் ஏற்கனவே அங்கே எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறது, இங்கே பாலஸ்டைனில் எதிர்க்கட்சி, பாலஸ்டைனில் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது, அவர்களோடு இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது, அதில் அவர்கள் கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஹமாஸ் வந்து இன்றைக்கு நேரத்தில் ஏதோ தெருவில் தெரிஞ்ச இயக்கம் கிடையாது, அவர்கள் ஆளும் கட்சியாக இருந்தாங்க. அது வந்து தீவிரவாத இயக்கமும் பயங்கரவாத இயக்கமும் கிடையாது. இரண்டு நாடுகளுக்கும் இன்னைக்கான போர், இவர்கள் இடத்த அவன் கேப்சர் பண்ணிட்டான், அது காலங்காலமாக அதை மீட்பதற்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் தீவிரவாத தாக்குதல் மாதிரி இதை பார்க்கக்கூடாது. பயங்கர நீங்கள் இங்கே உள்ள மாதிரி, பாகிஸ்தானில் உள்ள மாதிரி, ஆப்கானிஸ்தானில் உள்ள மாதிரியே இதை பார்க்க முடியாது. இது அவர்கள் பாலஸ்தீனியர்கள் மண்ணின் மைந்தர்கள், இஸ்ரேலியர் யார், யூதர் யாருன்னா அவனும் மண்ணின் மைந்தன் தான், புரியுதா அவனுக்கு? அவனும் மண்ணின் மைந்தன் தான். ஆனால் என்னன்னா, அவன் ஏமாற்றி ஆட்டையை போட்டான் அப்படின்றது எங்கள் இடத்த கொடு அப்படின்றது, இந்த சண்டை தான் போயிட்டு இருக்கே தவிர, இதை வந்து நீங்கள் ஹமாஸை வந்து தீவிரவாத இயக்கமாக வெஸ்டர்ன் மீடியாஸே பார்க்காது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அப்படின்னு தான் போடுவானே தவிர, ஹமாஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோ இல்லை பயங்கரவாதின்ற வார்த்தையை இந்த நீங்கள் எதுலேயுமே பிபிசியில் பார்க்க முடியாது, சிஎன்எனில் பார்க்க முடியாது. இந்த நம்ம ஊரில் இருக்கவங்க தான் தீவிரவாதி, துப்பாக்கி வச்சுருந்தா தீவிரவாதி, இல்லைன்னா மிலிட்டரிக்கார, இது ரெண்டு தான் எடுத்தேன். இல்லைனா போலீஸ் துப்பாக்கி வைக்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்று கையில் வச்சு வேறு கலரில் யூனிஃபார்ம் போட்டு தான் தீவிரவாதின்றாங்க. நீங்கள் இங்கே உள்ள எஸ்டிஎஃபு, அப்புறம் வந்து ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு, ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸு, டிஇ கொடுக்க வந்தானே தீவிரவாதி எவனை வந்துட்டான்னு சொல்லி நியூஸை போட்டு விட்டுருவாங்க, வீடியோ எடுத்து. ஏன்னா அந்த நிலவையில் தான் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் சில மீடியாக்கள், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் இங்கிலீஷில்லாம், இங்கிலீஷ் மீடியாக்கெல்லாம் கரெக்டாக போடும், தமிழ் மீடியாக்களில் சில பேர் இஷ்டத்துக்கு எழுதி விட்ருவான், அவனுக்கு அரண்டவங்க எனக்கு இருந்ததெல்லாம் பெய்யா தெரிகிற மாதிரி அந்த மாதிரி குரூப் அவங்க. முகமூடி போட்டிருந்தானாலே இது அந்த மாதிரியாக ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு தீவிரவாத இயக்கம்னு எழுதிடுவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர்கள் வந்து அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தவங்க. ஆமாம், மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் குறிப்பிடுறாங்களே தவிர டெரரிஸ்ட் அப்படின்லாம் யாரும் குறிப்பிடலை வெஸ்டர்ன் மீடியாஸுமே கூட. இப்போ இதில் மூன்றாவது ஆட்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலை நடக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு குறிப்பாக இஸ்ரேல் யூஎஸை உள்ளே கொண்டு வருவதற்கான திட்டமிடுதல்கள் இருக்கோங்கிற ஒரு பார்வை. அவர் இது பைடன் சொல்கிறாருங்கிறது, நாங்கள் எங்களுடைய கப்பல் அனுப்புகிறோம் அப்படிங்கிறாரு, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் முதல்ல. இதை வந்து நீங்கள் அவ்வளோ சீரியஸாலாம் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் 80கள் 70களெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்துலேருந்து மெட்ராஸுக்கு வருவாங்க, கிராமத்து ஆட்கள் வருவாங்க, மகளை கட்டி கொடுத்துருப்பாங்க, சின்ன மாமனாரோடைய மகன் இங்கே இருப்பான் அப்படின்றக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கூப்பிட்டுருக்கலாம் மாட்டாங்க, திடீர்னு பஸ் ஏறுவாங்க. சரி, சென்னையில் போய் சொந்தக்காரங்கெல்லாம், மெட்ராஸில் போய் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி எப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நாலு வாழைத்தாறு, ரெண்டு வாழைத்தாரை தூக்கிடுவாங்க. அந்த காலத்தில் அதுதானே, வாழைத்தாறு, ரெண்டு வாழைப்பூ, அதை அந்த கிராமத்தில் விளையில இது அது இதெல்லாம் தூக்கிட்டு கொண்டையை போட்டு நேராக வண்டி ஏறி வந்துடுவாங்க. வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாழைத்தாரு, இல்லைன்னா பாதி வாழைத்தார் நீ வச்சுக்குமா அப்படின்னு கொடுத்துப்பாங்க. இவங்க எதுக்கு அங்கேருந்து இதெல்லாம் கொண்டாடுறேன், டவுனில் இருக்கு யோசிப்பாங்க. இல்லை, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கூப்பிடல, இஸ்ரேலை வந்து வாழைத்தாரோடு வந்து பார்க்குது அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். போகிறோம், நம்ம சொந்தக்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கப்பலை கொண்டு வரேன்றாங்க. இந்த கப்பலை எதுக்கடா கொண்டு வர்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதாவது இப்போ ஒரு இந்தியா போன்ற ஒரு நாடு, பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு, இலங்கை போன்ற ஒரு நாடு இருக்குன்னா அது மீது தாக்குதல் நடத்த போகிறோம், அவர்கள் ஆயுதங்கள் வச்சுருக்கேன், ராக்கெட் வச்சுருக்கேன், ஏவுகணை வச்சுருக்கேன். இந்தியா விட்டுருங்க, பாகிஸ்தான் கூட பெரிய கண்ட்ரி, அதை விட்டுருங்க. இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது, ஸ்ரீலங்கா வந்து ஒரு சுற்று போடுறோம் அப்படின்னா கூட ஸ்ரீலங்காட்ட போர்க்கப்பல்லாம் இருக்குது, ஒன்று ரெண்டு சின்னது, பெருசெல்லாம் இல்லை, ஆயுதங்கள் இருக்குது, ராக்கெட்டுகள் இருக்குது, ஹெலிகாப்டர்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவனை சுற்று போடும்போது ஒரு கப்பல்லேருந்து ஏவி ஈவி அடிக்கலான்னு வரலாம். இவங்களே பாவப்பட்டது, பாதி பில்டிங் இடிஞ்சு தான் இருக்கும் காசால், எப்போவுமே பாதி இடிச்சு இடிச்சலில் தான் இருக்கும். அதில் அவர்கள் ஏதாவது வேலையை பார்த்து வச்சுருக்கேன், அவன்கிட்ட ஆயுதமும் கிடையாது, ஒன்று கிடையாது, துப்பாக்கி தான் வச்சுருவாங்க, அப்பப்போ ரெடி பண்ணி இந்த மாதிரி ஏவுறது தான். இவர்களை பில்டப் கொடுக்குற கப்பல் வருதான். இது வந்து எப்படின்னா கூத்தில் கோமாளி பூ இந்த மாதிரி. அமெரிக்கா அமெரிக்காலாம் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அமெரிக்காலாம் வந்து டோட்டலாக காமெடி பீஸ் தான் அது. நீங்கள் வந்து வெளியிலேருந்து அமெரிக்கா அப்படி இப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இஸ்ரேலை காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்கல்ல, ஒரு 5000 ராக்கெட்டை போட்டு மொசாத ஒன்றுலாம் ஆகிட்டாங்க. இதே கதை தான் சிஏ இல்லைங்க. கப்பல் எதுக்கு அனுப்புகிறீங்க?
கப்பல் கேட்டா என்ன அவங்க இல்லை கப்பலை வச்சு காசாவை என்ன பண்ண போகிறேன் கப்பல்லேருந்து விமானத்தை போட்டு கொண்டு போட முடியும் அது சாதாரண ராக்கெட் ஏவுனினாலே உள்ளே போய் காசாவில் விழுந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு இனி எது கப்பலை கொண்டு வரேன்ற ஒரு கேள்வி அதுக்கு தான் நக்கலாக வந்து புத்தின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் நேற்று கூப்பிட்டு மூணாவது எவனோ வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஏதாவது ஒரு கட்டையை போட்டு விடு வந்தால் என்ன நம்ம வச்சுக்குவோன்ற மாதிரி நேற்று வந்து அவருடைய செய்தி தொடர்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று இது வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்றாவது யாரோ அமெரிக்கான்னு சொல்லாமல் மூன்றாவது யாரோ நுழையிற மாதிரி இருக்குது யாரோ மூணாவது ஆள் வந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியாக கரெக்டாக வராது பார்த்துங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்கேன் ஏன்னா அமெரிக்கா கப்பலை கொண்டு வந்ததுன்னா ரஷ்யா என்ன பண்ணுன்னா நேரடியாகவே இறங்கும் நீ ஆயுதம் நீ வந்து இஸ்ரேலுக்கோ இல்லை யூதர்களுக்கோ ஆயுதம் கொடு அவன் சண்டை போடட்டும் அவனை எப்படி அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆனால் வந்து நீ நேரடியாக இறங்கினேன்னா வேறு மாதிரி வரும்னு சொல்லி ரஷ்யா நேற்று மறைமுகமாக நக்கலாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விட்ருக்கு இப்போ கப்பல்லாம் வராது சும்மா அமெரிக்கா அமெரிக்கான்றது டோட்டலாக நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே பில்டப்பாக தான் இருக்கும் பூரா பில்டப்பாக இருக்கும் இப்போ இந்த இதுலலாம் வடிவேல் ஒரு படத்தில் வருவான்ல தீப்பொறி திரும்புவோம்னு நடக்க நடக்க சூழ்நிலை தீயாக பறக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஆனால் ஒரிஜினல் சூழலை தீ பறக்குமா பறக்காது அமெரிக்காவோட கதை அதுதான் எப்போவுமே தீ பறக்க நடந்து விடுவாங்க கடைசியில் வேணால் வெடியை வச்சு விட்றாங்க பின்னாடி ஸோ இந்த மாதிரி அது அமெரிக்கா கப்பல் வர்றதுனாலலாம் காசால ஒன்றும் நடக்க போகிறது இப்போ அடிப்படையில் இஸ்ரேல் ஹமாஸ் கூட தான் இது பண்ணி பிரச்சனையாக இருக்குது பாலஸ்தீன அரசு இதில் சம்மந்தப்படலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் இதை காரணமாக வைத்து பாலஸ்தீனத்துக்கான முழுமையான அதிகாரம் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கான பூரண சுதந்திரம் அப்படிங்கிறது அதை அந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்கல்ல அவங்கள சுரண்டது காலனி ஆதிக்கமாக போய் குடியேறது அப்படிங்கிறது இதை வச்சு அதை ஒரு போராட்ட வடிவமாக எடுக்கிறது அப்படிங்கிறது அங்கே மட்டும் இஸ்ரேல் கதை மட்டும் இந்த உலகத்திலே வேறு கதைங்க வேறு நாட்டில் நடக்கிற பஞ்சாயத்து சண்டைகளில் இஸ்ரேலில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற சண்டையோடு ஒப்பிடவே முடியாது இது 2000-3000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மூன்று புனித தலங்களும் அங்கே இருக்குது அல்லக்ஸா மாஸ்க் இருக்குது அது வந்து இப்போ இஸ்லாமியர்களோட மூன்றாவது புனித தலம் இரண்டாவது புனித தலம் மூன்றாவது இடம் ஏன்னா ஒன்று வந்து ரெண்டு புனித தலங்கள் வந்து சவுதி அரேபியில் இருக்குது மக்கா மதீனா இருக்குது அதை தாண்டி அது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்பர் டூ வந்து எதுன்னா அல்லக்ஸா அல்லக்ஸா வந்து இவர் முகமது நபிகள் மறைவுக்கு பிறகு அங்கே உருவாக்கப்பட்ட மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய மன்னர்களால் இரண்டு முறை அது வந்து பூகம்பத்தில் இடிஞ்சு போய் திருப்பி கட்டியிருக்காங்க அதே இது வந்து அந்த கடவுளின் சுவர்னு ஒன்று இருக்குது அது வந்து யூதர்களுடைய புனிதத்தெல்லாம் கடவுளின் கோவில் அது இடிச்சு விட்டாங்க அது இப்போ இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சு விட்டாங்க அப்போ நடந்த சண்டையில் இடித்து திருப்பி அந்த கோயிலை ஒரு 500 வருஷம் கழித்து காட்டி திருப்பி இடிச்சுட்டாங்க செவுர் மட்டும் இருக்குது அந்த செவுத்தை ஒட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க செவுர் இப்படி வருதுன்னா அந்த இந்த பார்டரில் அல்லக்ஸா கட்டி விட்டாங்க அந்த பக்கம் அந்த பார்டரில் கன்னிமேரி கோயிலை கட்டி விட்டாங்க அப்போ என்னன்னா இந்த மூணு ஒரே சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால நீ எதையுமே தூக்க முடியாது அப்போ மூன்று பேருக்கு புனிதத்தலம் அதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நாடு வந்து அந்த பகுதி வந்து இந்த மூன்று பேர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு யூத கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு யூதர்கள் கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு பாலஸ்தீனியர்கள் கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு ஜோர்டான் கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு இப்படி பல சிரியா கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கு சில காலம் கேப்சர் பண்ணி அப்போ வந்து அதை வந்து மூன்று பேரோட இதையும் இந்த சமீபத்தையே இந்த 1000 ஆண்டுகாலம் 500 ஆண்டுகால வரலாறுல யாருமே இந்த மூணையுமே பெருசாக ஒன்றும் பண்ணல அட்டாக் பண்ணல வீணுள்ள சண்டை போடன்னா அந்த புனித தலத்தை தொடலை அந்த மாதிரி அந்த சோறு சோறாக தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இதனால தான் பிரச்சனை வருது பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை நாளைக்கு நாளை கழிச்சு முடிகிற பிரச்சனை இல்லை அது வந்து நீண்டு கொண்டே போகும் ஜெர்சியலாக யாருக்குன்றது தான் பஞ்சாயத்தை அது மத ரீதியான ஒரு சண்டை அது அப்படியே போயிட்டு இருக்கு அதில் வந்து மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்றப்ப இதை இதில் தீவிரம் காட்டாத ஒரு 50% பேர் இருப்பான் போவான் தொழுறான் ரைட்டு சண்டையெல்லாம் போட மாட்டான் துப்பாக்கிலாம் தூக்க மாட்டான் அப்படி ஒரு பேர் இருக்கான் அவங்களும் இந்த போரில் அடிக்குவான் யூதர்களில் வந்து அமைதியானவனும் இருக்கான் எல்லா மதத்திலும் எல்லாமே சீட்டிங் கெட்டவன் சொல்லிட முடியாது அது பர்சன்டேஜ் வேணால் அதிகமாக இருக்கும் நல்லவர்கள் யூதர்களும் நிறையா பேர் 40% இருக்கலாம் அவர்களும் இந்த போரில் பாதிக்கப்படுறாங்க யூதர்களும் பாலஸ்தீனியர்களும் ஒன்றாக இருக்கணும்னு பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க யார் யூதர்கள் எடுத்திருக்காங்க பாலஸ்தீனியர்களே எடுத்திருக்காங்க பல பாடல்கள் இருக்குது ஒரு ஆல்பம் சாங்லாம் இருக்குது எதோ யூத பெண்ணும் இவர்களும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேர் சகோதரர்கள் இரத்த பந்தங்கள் அப்படின்லாம் சில காலம் பண்ணுவாங்க 2-3 வருஷம் இப்படி போகும் இந்த
திடீர்னு நாலாவது வருஷத்துக்கு கலந்துக்கு விட்றேன். டம்மு டம்முன்னு போடுவாங்க, அடிப்பாங்க, அமெரிக்கா கப்பல் வருதுன்னு, ஆஸ்திரேலியா இது வருதுன்னு, கடைசியில் அவங்க வந்து ஆட்டையை முடிச்சுட்டு இவங்களை காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது, தான் நடந்து கொண்டிருக்கு. பார்ப்போம் சார். ஒரு சர்வதேச நெருக்கடிங்கிறத தாண்டி 3000 ஆண்டுகால இன ரீதியிலான, இன்னும் சொல்ல போனால் மத ரீதியிலான ஒரு பிரச்சனை சுமூக நிலை எட்டுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.